வணக்கம் நான் தேவேந்திரன் பேசுறேன் வீட்டுக்கு ஒரு வர்த்தக நுணுக்கங்கள்ல இன்னைக்கு நம்ம இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்றதையும் உலக செய்திகள் இன்னைக்கு இல்ல இந்தியாவுடைய செய்திகள் இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்கு அத பத்தியும் நாளைக்கு மார்க்கெட்ல என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் அத பார்க்கிறதுக்கு முன்னாடி புதிய நண்பர்கள் யாராவது நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கனா கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதேபோல Facebook பார்க்கறவங்க மறக்காம லைக் போடுங்க சரி இன்னைக்கான வீடியோவை நம்ம பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கனா இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு பெரிய நியூஸ் ஒன்னு வந்திருக்குங்க CMIE அப்படிங்கற ஒரு அமைப்பு ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க அவங்க வந்து இது என்ன அமைப்பு அப்படினு பாத்தீங்கனா இந்தியால இருக்க கூட நிலையான சம்பளம் பெறும் ஊழியர்கள் அவங்களுடைய ரிப்போர்ட் அவங்க கொடுத்திருக்காங்க ஏப்ரல் மாதத்துல இந்த மாதிரி நிலையான சம்பளம் பெறும் ஊழியர்களுடைய ஜாப் வந்து லாஸ் ஆயிடுச்சு ஜாப் போயிடுச்சு அதுல ஏப்ரல் மாதத்துல 1 கோடியே 77 லட்சம் மே மாதத்துல 1 லட்சம் பேர் ஜூலை மாதம் 50 லட்சம் சோ மொத்தமாக 1 கோடியே 89 லட்சம் பேருக்கு வேலை இழப்பு நடந்துருக்கு இது முழுக்க முழுக்க நிரந்தர ஊழியர்கள் நிரந்தர ஊழியர்களுக்கே கிட்டத்தட்ட 2 கோடி பேருக்கு இந்த கொரோனாவால வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கு இந்தியாலயே மொத்தம் 21% க்கு தான் நிலையான வேலை வாய்ப்பு பெற்றிருக்காங்க இந்த ரிப்போர்ட் பாக்கும்போது அப்ராக்ஸிமேட்டா 1%ல இருந்து 1.5% வரைக்கும் வேலை இழப்பு நடந்துருக்கறதா சொல்றாங்க சோ இன்னும் 2 மாசத்துல இந்த வேலை இழப்ப சரி செய்யணும் நம்ம மத்திய கவர்மெண்ட் ஆனா இந்த CMI அமைப்பு வந்து என்ன சொல்றாங்கன்னா CMIE அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா ஒரு வேலை இழந்துட்டா திரும்ப உருவாக்குறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிருக்காங்க சோ அதால இன்னைக்கு நம்மளுடைய இந்தியாவுடைய நிலைமை என்னன்றது இதுல வந்து புரிஞ்சிருக்கும் இது வந்து நிரந்தர நிலையான சம்பளம் பெறும் ஊழியர்கள் டெய்லி வவுச்சர் எந்த அளவுக்கு இருப்பாங்கன்றதையும் பிசினஸ் எந்த அளவுக்கு அடிபட்டிருக்கோன்றதையும் நீங்க புரிஞ்சுப்பீங்க நான் நம்புறேன் இது ரொம்ப முக்கியமான மார்க்கெட்டுக்கு தேவையான நியூஸ்ன்றதால சொல்லியிருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா URL லாஜிஸ்டிக்ஸ் அவங்க வந்து இந்தியா முழுவதும் 5000 லாரிகள் வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருளை ஏற்றுமதி எடுத்து போய் கொண்டு போறதுல பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட லாரி மட்டும் இல்ல கிரேன் இன்னும் பஸ் அப்படிலாம் எல்லாமே இருக்கு அவங்க வந்து அந்த இந்த கம்பெனி வந்து நம்ம என்ன லிஸ்டடா இருக்கு பிப்ரவரி மாசம் இவங்களுடைய ஹை பாத்தீங்கன்னா 492 லைஃப் டைம் ஹைல இருந்திருந்தாங்க இப்போது அவங்களுடைய நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 151 வாய்க்கு 151 க்கு தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க இந்த வாட்டி அவங்க ரிப்போர்ட்ல 63 கோடி நஷ்டம் காட்டியிருக்காங்க இந்த நியூஸ் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இது ஒண்ணுதான் வந்து மிகப்பெரிய பிரதிபலிப்பா நம்ம கிட்ட காட்டிக்கிட்டு இருக்குங்க அவர் சொல்லியிருக்காரு அதனுடைய ஹெட் சிறு குறு தொழிலாளர்கள் தான் ரொம்ப வந்து லாரியை யூஸ் பண்ணுவாங்க அவங்க சுத்தமா அவங்க பிசினஸ் இல்லாததால லாரியை யூஸ் பண்றது இல்ல அதால நாங்க பழைய லாரி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு புதுசா எதுவும் வாங்க போறதும் கிடையாது பிசினஸ் ரொம்ப ரொம்ப கடும் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கிறதால இது திரும்பவும் எப்பொழுது முழுமையான பிசினஸ் ஸ்டார்ட் ஆகும்ன்றது சொல்ல முடியல அவருடைய கணிப்புப்படி அவர் சொல்றது பாத்தீங்கன்னா 1 இயருக்கு மேல ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சோ இது இதுதாங்க மிகப்பெரிய ப்ரூஃப் எந்த அளவுக்கு நாட்டில் வந்து பிசினஸ் இல்லை அப்படின்றதுக்கு இந்த URL லாஜிஸ்டிக்ஸ் உடைய நியூஸ் உங்களுக்கு புரிய வச்சிருக்கோம் ஸோ இதுதான் இப்பத்துடைய நிலைமைங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவுடைய சீரம் இன்ஸ்டியூட்டும் ஆக்ஸ்போர்ட்டும் சேர்ந்து தான் கொரோனா தடுப்பூசியை பற்றி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்தியாவுடைய சீரம் இன்ஸ்டியூட் வந்து ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க நம்ம வந்து இன்னைக்கு வந்துருமா நாளைக்கு வந்துருமா எப்போ வரும்ன்ற மாதிரி கொரோனா தடுப்பூசியை பற்றி யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் சீரம் இன்ஸ்டியூட் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிசம்பருக்குள்ள தடுப்பூசி வரும் அந்த தடுப்பூசிய ரேட் வந்து 1000 ரூபாக்குள்ள இருக்கும் 1000 ருபீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு அக்டோபர் இல்லைன்னா நவம்பர் இல்லை டிசம்பர் இந்த 3 மாசத்துல தான் உலகத்தில் தயாரிக்கிற தடுப்பூசியே வரும்னு சொல்லியிருக்காங்க அக்டோபர்லேருந்து தான் எதிர்பார்க்க முடியும்ன்ட்டு ஸோ நம்ம இந்தியா அதுன்னு பார்க்கும்போது டிசம்பர் தாங்க ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான் மார்க்கெட்டுக்கு இன்னும் ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு பெரிய அளவுக்கு நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்றத அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் மாருதி வந்து இந்த லெவல்லையே இருந்தா
7000 கட் பண்ணுவாருன்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஐ வந்து 7014.70 ஐ காட்டிட்டு இப்போ க்ளோஸ் வந்து 6990.30 க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நேற்று நம்ம சொன்னோம், இதுக்கப்புறம் அவர் எங்க வீக்னா 6800 கட் பண்ணக்கூடாது, இல்லைன்னா அடுத்த லெவலான 7200 7300 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நம்ம வீடியோலயே வந்து நம்ம வந்து ஜீரோ பத்தியும் சொல்லியிருந்தோம், அவர் அப்பர்னா 200 மேல வரணும்னு. இன்னைக்கு கரெக்டா ஜீல் வந்து 200 லெவல காட்டியிருக்காங்க. ஸோ இவங்க அடுத்தபடியா வந்து எங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆவாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அபோவ் 235, இதை நோட் பண்ணிக்கோங்க, 235 மேல ஜீல் ஸ்ட்ராங் ஆனா 300 அபோவ் மேல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி சில வீடியோக்கள்ல வந்து சில கம்பெனிங்களை பத்தி நான் சொல்றேன், மாருதி, ஜீல், எல்என்டி கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1030 மேல போக முடியல, 1024.95 தான் காட்டிட்டு கீழே இறங்குறாங்க. இந்த லெவல்ல நீங்க பாக்கணும். ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சில கொடுக்குற பேங்க் நிப்டி உடைய கம்பெனிங்களா இருக்கட்டும், இந்த மாதிரியான கம்பெனிங்களா இருக்கட்டும், நிப்டி, பேங்க் நிப்டி எல்லாமே உங்க ஸ்கிரீன்ல எடுத்து வச்சுக்கோங்க. அப்போதான் நீங்க என்னோட டிராவல் பண்ண முடியும். இப்ப பேப்பர் ஒர்க்ல ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது முடிஞ்சிருச்சுன்னா நீங்க அதுக்கப்புறம் நம்ம லெவலுக்கு பையோ செல்லோ இன்ட்ராடெலிய ஒரு ஷேர் ரெண்டு ஷேர் என் லெவலை பார்த்து அப்படி நீங்க டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் உங்களுக்குள்ள ஒரு கான்பிடன்ட் 100% கிடைக்கும். ஸோ இதுக்காக தான் நான் இதை சொன்னேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிப்டியுடைய லெவல்ஸ் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது நிப்டியும் பேங்க் நிப்டியும் இன்னைக்கு பெரிய லெவலுக்கு போறாங்க. நிப்டி பாத்தீங்கன்னா 11460 அந்த ஐயை காட்டிட்டு, லோ பாத்தீங்கன்னா 11394, க்ளோஸ் பாத்தீங்கன்னா 11408, 23 தான் பிளஸ்ல முடிச்சிருக்காங்க. பேங்க் நிப்டி வந்து ஐ பாத்தீங்கன்னா 22419, லோ 22234, க்ளோஸ் வந்து 22285. ஸோ 115 பாசிட்டிவ்ல முடிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பெரிய மூமெண்டம் வந்து நிப்டியில பேங்க் நிப்டியில பெருசா கிடைக்கல, பிளஸ் தானே வண்டி பெரிய மூமெண்டம் இல்லை. ஸோ நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் செக்டார், அதை பத்தி பார்ப்போம். பேங்க் செக்டார்ல வந்து HDFC இன்னைக்கும் 1070 அந்த லெவலுக்கு மேலே போக முடியலங்க. ஐ பார்த்தீங்கன்னா 1069.80, லோ 1056.25, இப்போ க்ளோஸ் கொடுத்துருக்கிறது 1066.60. ஸோ நான் நாளைக்குலாம் ஒரு 1072-73 அந்த லெவல்லாம் கட் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக 1100 வரைக்கும் கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுக்கப்புறம் நான் எப்படி சொல்லியிருக்கேன், 1020 வரைக்கும் திரும்பவும் கீழே இறங்குவார். இதை நீங்கள் குறிச்சலாக வாட்ச் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கோட்டக், கோட்டக்கும் இன்னைக்கு வந்து 1380 வரைக்கும் ஐ வந்தாருங்க, ஆனால் 1400 அந்த ரேஞ்சுக்கு அவரால் வர முடியாததால் திரும்பவும் லோ 1350 வரைக்கும் வந்துட்டு இப்போ 1355.60 க்ளோஸ் கொடுத்துருக்காரு. இங்கே கோட்டக் கிட்ட சரியான அப் மூமெண்ட்டும் கிடைக்குமாது, டவுன் மூமெண்ட்டும் கிடைக்குமாது, ஒரு ரேஞ்ச் பாண்டாவே சுற்றிட்டு இருக்காரு. இதையும் நீங்கள் பாருங்கள். ஆக்சஸ் இன்னைக்கு 451.95 ஐ காட்டிட்டு லோ 452.45 வந்துட்டு க்ளோஸ் வந்து 454.20 க்ளோஸ் கொடுத்துருக்காரு. கோட்டக் மாதிரியும் HDFC மாதிரியும் தான் ஆக்சஸ் இருந்துட்டு இருக்காரு. அவரும் வந்து 450 எல்லாம் கட் பண்ணி 460-480 போக முடியல, லோவான 430 கட் பண்ணி கீழேயும் போக முடியல. ஸோ இவரையும் நீங்கள் குறிச்சியலாக ஒரு ரேஞ்ச் பாண்டான ஒரு கம்பெனியாக தான் இருந்துட்டு இருக்காரு. அதே தான் இண்டசன் பேங்குங்க. இன்னைக்கு சும்மா மேலே ஏறி 530 வந்தாரு, லோ வந்து 519.15, க்ளோஸ் வந்து 522.15. ஸோ அகைன் அகைன் அவர் 520 மேலே க்ளோஸ் கொடுக்குறாரு. ஆனால் இன்னும் பெருசான ஃபர்ஸ்ட் டார்கெட் நான் சொல்லியிருக்கேன் 535, அதுக்கு இன்னும் வரல, அதுக்கப்புறம் தான் 550. கீழே இறங்கினா 508 கட் பண்ணார்னா வீக் ஆவார். அதையும் நீங்கள் குறிச்சியலாக வாட்ச் பண்ணுங்க. ஐசிஐசிஐ பேங்க் 375.85 ஐயை காட்டிட்டு லோ 370.40, க்ளோஸ் வந்து 374.45 அப்படின்னு கொடுத்துருக்காரு. நம்ம லெவலில் இன்னைக்கு மேலே க்ளோஸ் கொடுத்துருக்காருங்க, 372 மேலே. ஸோ அடுத்த டார்கெட் 380, அதுக்கப்புறம் 385 390, அது வரைக்கும் அவர் கிராஜுவலாக ஏறணும். இதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. அடுத்து அவருடைய சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட்டு, இப்போதைக்கு 372, அதுக்கப்புறம் 363, இந்த ரெண்டு லெவல் அவருக்கு இப்போதைக்கு சப்போர்ட். SBIN இன்னைக்கு அபவுட் 200 போனார், 230, பட் ஆனால் அவரால் அங்கே நிற்க முடியல, 200.30 அந்த இதுக்கு போயிட்டு லோ 195.90 வந்துட்டு இப்போ 197.05 க்ளோஸ் கொடுத்துருக்காரு.
ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா 198க்கு மேலே அவரால் அங்கே நிற்க முடியல. அங்கே நின்னாதான் 205 அப்புறம் 210 220 சொன்னேன். இப்போ நாளைக்கு குருஷியர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 193, அந்த 193 கட் பண்ணாருன்னா 188 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதையும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. ஸோ பேங்க் செக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஏ டு இசட் சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பா நீங்க இதெல்லாம் ஸ்கிரீன்ல எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க வாட்ச் பண்ணதான் மார்க்கெட்டை லேண்ட் பண்ண முடியும். இது எதுவுமே நம்பர் கிடையாதுங்க, நான் சொல்றது எல்லாமே நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. எந்த அளவுக்கு மூமெண்டம் வந்து ஸ்ட்ராங்கா இல்லாததால பேங்க் செக்டரால ஏற முடியல, நிப்டியால ஏற முடியலன்றதெல்லாம் நீங்க பாப்பீங்க. இப்போ நாளைக்கான நுணுக்கங்கள் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நிப்டியா இருக்கட்டும் பேங்க் நிப்டியா இருக்கட்டும், பெரிய ஹைல வர வரைக்கும் ஹைக்கு அப்புறம் மேல மேல பெருசா மூமெண்டம் கொடுக்க முடியல. ஸோ ஏன்னா கம்பெனிங்க சரியான கான்ட்ரிபியூட் கிடையாது. ஸோ அதால இப்போ நாளைக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல நீங்க பார்க்க வேண்டியது வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ அதால பெரிய மூமெண்டம் இருக்குமான்னு கேட்டா, ஒரு லாஸ்ட் 2 வீக்கா எக்ஸ்பைரியில வந்து பெரிய சரியான மூமெண்டம் இல்லைங்க. அதால நாளைக்கு ஆப்ஷன் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கற மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதால நாளைக்கு நீங்க குருஷியலா பண்ணுங்க. ஏன் நான் இதை சொல்றேன்னா, இப்போ நேத்து கொடுத்த நிப்டி லெவலே தான் இருக்கு, பேங்க் நிப்டி லெவலில் தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கிறாங்க, ஏன்னா பெரிய பிளஸ் மூமெண்டம் வரல. ஸோ நாளைக்கு பேங்க் நிப்டி 22,500 கட் பண்ணி ஸ்ட்ராங்கா நின்னாதான் 22,800 வரைக்கும் போவாங்க, இல்லைன்னா வீக். அதே போல நிப்டியை பொறுத்த வரைக்கும் 11,500 அது வரைக்கும் தான் ஸ்கேல் இருக்கும் நாளைக்கு. அதை ஸ்ட்ராங்கா அவங்க க்ளோஸ் கொடுத்தா மட்டும்தான் 550 அந்த ரேஞ்சுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபர்தரா ஏறாங்கன்றத நம்ம நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். இப்ப நிப்டி அண்ட் பேங்க் நிப்டியை பத்தின லெவல்ஸ் எழுதிருக்க பாருங்க. நேத்து கொடுத்த அதே லெவல்ஸ் தாங்க, டுமாரோ லெவல்ஸ், நிப்டி லெவல்ஸ். ரெசிஸ்டன்ஸ் 1, 11,430, ரெசிஸ்டன்ஸ் 2, 11,500, சப்போர்ட் 1, 11,320, சப்போர்ட் 2, 11,230, பேங்க் நிப்டி லெவல்ஸ், ரெசிஸ்டன்ஸ் 1, 22,300, resistance 2, 22,500, support 1, 22,000, support 2, 21,500. இது நேத்து கொடுத்தே தான் நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா மார்க்கெட்ல வந்து இன்னைக்கு பெரிய மூமெண்டம் கிடைக்கல, நாளைக்கு எக்ஸ்பைரின்றதால பெரிய மூமெண்டம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதால குருஷியலா பாருங்க. ஆப்ஷன் பண்றவங்களுக்கு நாளைக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி கீழே பெருசா போலாம், இல்ல மேல ஏறினா கொஞ்சம் இந்த 11,500 and 550, பேங்க் நிப்டியா இருந்தா 22,800 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் 22,500 ஸ்ட்ராங் பண்ணா கிடைக்கும். இது எல்லாமே பாருங்க. ஸோ இன்னைக்கான நுணுக்கங்கள், நாளைக்கு நுணுக்கங்கள், அப்புறம் மாருதி அண்ட் ஜீல், அப்புறம் எல்என்டி, இதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாமே நீங்க தயவு செஞ்சு உங்க ஸ்கிரீன்ல கொண்டு வந்துட்டு என் கூட டிராவல் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, புதிய நண்பர்கள் யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனையும் அமுத்துங்க, அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். அதே போல் ஃபேஸ்புக்கில் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் லைக் போடுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.